ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஜெயிலில் சரஸ்வதி இருக்கும்போது எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் தமிழும் நமச்சியும் அர்ஜுனையும் பரமுவையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. உள்ள இருந்துகிட்டு அர்ஜுனும் பரமுவும் இந்த மாதிரி நமக்கு டார்ச்சர் கொடுக்கறது தமிழும் நமச்சியும் தான் அப்படிங்கறத கன்ஃபார்மா கண்டுபிடிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழியை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராகினி அர்ஜுனோட ஜாதகத்தை ஜோசியர்ட்ட போய் காட்டுறாங்க. அப்போ ஜோசியர் சொல்றாங்க, அர்ஜுன் பண்ண பாவத்துக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுனோட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, கொஞ்ச நாள்லயே வீடு திரும்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜோசியர் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ் அர்ஜுனையும் அர்ஜுன் மாமாவையும் வச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுதான் தமிழுக்கு தான் பெரிய பிரச்சனையா போகும். தமிழ் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராகினி அர்ஜுன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல அர்ஜுன் போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம பண்றாரு. அர்ஜுன் என்ன நினைக்கிறாருன்னா, ராகினி திரும்ப சொத்தை கோதை குடும்பத்துக்கு கொடுத்துட கூடாது, அப்படி கொடுக்காம இருக்கணும்னா நம்ம பகையை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் இது எல்லாத்தையுமே தமிழ் மேல பழி போடுற மாதிரி அர்ஜுன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரிதான் அர்ஜுனும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தமிழ் இப்போ அர்ஜுன் போடுற ஒவ்வொரு பிளானையுமே முன்னாடியே கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் நடந்துக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே தனக்கு வராத மாதிரி பாத்துக்கிறாரு. ஆனாலும் அர்ஜுன் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்து தமிழ மாட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப கூட ஜஸ்ட் மிஸ்ல தான் தமிழ் தப்பிச்சிருக்காங்க. போலீஸ் பக்கத்துல வரதை கேட்டுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அர்ஜுனும் அர்ஜுன் மாமாவும் கத்துனதை கேட்டுட்டு போலீஸ் ரூம்குள்ள வந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. தமிழ் தான் அந்த நேரத்துல கடைசியா அவங்களும் தப்பிச்சுக்கிட்டு தானும் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா அர்ஜுன் தமிழை மாட்டி விடுறதுல ரொம்ப குறிப்பா இருக்கிறதால கண்டிப்பா மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. அர்ஜுன் கிட்ட ஒருவேளை கடத்தி வச்சிருக்கிறது நாம தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை அந்த உண்மை தெரியாம இருந்தாதான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஒருவேளை நான் ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டேன்னா அவனுக்கு உயிர் மேல பயம் இல்லாம போயிரும். அர்ஜுனுக்கு உயிர் பயத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே தமிழ் சம பிளான போட்டுட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுகிட்ட அர்ஜுன் தன்னையும் தன் மாமாவையும் கொடுமைப்படுத்திட்டு சும்மா விட்டுருமா அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கமும் ராகினி அர்ஜுனை நினைச்சு ரொம்ப ஏங்கி ஏங்கி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ராகினியோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாம போய்கிட்டு இருக்குது. ராகினி வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க சொல்லி கோதைக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கோதை மனசு கேட்காம ராகினியோட வீட்டுக்கு போறாங்க. கோதையை பார்த்துட்டு ராகினி சொல்றாங்க, அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அர்ஜுன் நல்லா தானே இருப்பாருமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ராகினி கோதையோட மடியில படுத்துக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு கோதையும் ராகினி கிட்ட அமைதியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதமா, தமிழ் எப்படியோ கண்டுபிடிச்சு உன் புருஷனை கூட்டிட்டு வந்துருவான், ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணோட நிலைமைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க கோதை. அந்த நேரத்துல வந்த அர்ஜுனும் அர்ஜுனோட அக்காவும் இப்போ மாமா வேற காணாம போயிருக்காரு அப்படிங்கிற கோபத்தை தூக்கி கோதை மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோதைய அவமானப்படுத்துற மாதிரி, இவ்வளவு நாள நீங்க எனக்கு பண்ண கஷ்டம் போதாதா, திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுத்த தானே வந்திருக்கீங்க, தயவு பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க, இல்லாட்டி இருக்கிற கோபத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. கோதைய கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாத குறையா அர்ஜுனும் அர்ஜுன் அக்காவும் நடத்துறாங்க. அர்ஜுனும் அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் தன்னோட அம்மாவை அவமானப்படுத்துறத பாத்துட்டு யார் சைடு பேசுறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அம்மா தயவு பண்ணி நீங்க இங்க இருந்து போயிருங்கம்மா, எனக்கு என்னவோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி தமிழண்ணா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குது. இப்ப இருக்கிற நிலைமையில நான் யாரையுமே நம்புறதா இல்ல, உங்களை ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுனால எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே சரிதான்னு தோணுதுமா, அதனால தயவு பண்ணி இந்த வீட்டு பக்கம் இனிமே வந்துடாதீங்க, நீங்க தான் அவமானப்படுவீங்க, அர்ஜுனை பத்தி மட்டும்தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கோதையும் ரொம்ப மனசு வருத்தத்தோட அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது ராகினி சொல்றாங்க, அம்மா இப்ப வரைக்கும் அன்பா இருக்கிற ராகினிய தான் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பிரச்சனையில மட்டும் பின்னாடி தமிழண்ணா இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா இனிமே கோபப்படுற ராகினிய பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு தமிழ் அர்ஜுனையும் பரமவையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தப்போ அர்ஜுன் பேசுற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டா எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆதாரத்தை ராகினி முன்னாடி போட்டு காட்டுறாரு தமிழ். அந்த வீடியோல சரஸ்வதிய ஜெயில கொடுமைப்படுத்தினதும் நான் தான், தமிழ் கிட்ட இருந்து எல்லா சொத்தையுமே எழுதி வாங்கினதும் நான் தான், தமிழோட குடும்பத்தையும் கோதையோட குடும்பத்தையும் நடு தெருவுல நிப்பாட்டுவேன் அப்படின்னு தமிழ் கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கத வீடியோவா நமச்சு எடுத்துறாரு. அந்த வீடியோவை ராகினி பாக்குறாங்க. ராகினி அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க,
இதுவரைக்கும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஆதாரத்தோட எங்க அண்ணே தமிழ் எனக்கு காட்டிட்டாரு. இவ்வளவு நாளா முட்டாளா இருந்ததுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலயும் நான் முட்டாளா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே என் முகத்துல கூட முளைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகினி. இப்போ பக்கத்துல என் புருஷங்கிற பேர்ல நின்னுட்டு இருக்காரு அர்ஜுன். இவர் தான் சொத்துக்காக என்னையவே ஏமாத்துறவரு. இப்போ அந்த சொத்தை இன்னும் அடையணும் அப்படிங்கறதுக்காக அவங்கள அவங்களாவே கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ கூட உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டு இருக்காங்க. அதனால எல்லா தப்புக்குமே காரணம் அவங்க தான். அவங்கள ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அர்ஜுன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனையும் பரமவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. உடனே அர்ஜுன் ராகினி தன்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன் ராகினியோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சது ராகினி, இது ஏன் தப்பு கிடையவே கிடையாது, இது எல்லாமே தமிழ் போட்ட பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதை நம்பி என்ன விட்டு பிரிஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல உன்னை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது, இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராகினி அர்ஜுனோட முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால அர்ஜுன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழும் நீ பண்ண தப்புக்கான தண்டனை இதுதான், இதை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் அர்ஜுனோட கையில விலங்கு மாட்டிக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. உடனே தமிழ் கெத்தா நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.